என்கிட்ட ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, விவோ T1 5G, போக்கோட M4 Pro 5G. 15,000 ரூபாய்க்கு தாறுமாறான ஸ்பெக்ஸ்ல ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் அவைலபிளா இருக்கு. இது ரெண்டுல எதை வாங்கணும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எதை வாங்கலாங்கிறத டீடைலா வந்து சொல்றேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஓகே, இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்க ஸ்மார்ட் போன் தான். ஆஃப்லைன்லயுமே வந்து கிடைக்கும், பிரைசஸ் கொஞ்சம் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, இப்ப நமக்கு விவோ வந்து 15,000 தேதியே லான்ச் வந்து ஆனதுனால அந்த டைம்லயே வந்து இப்ப நமக்கு வந்து சேல் வந்து இருக்குது. அண்ட் போக்கோட சேல் 22ஆம் தேதி தான் வந்து கிடைக்குது. அதனால போக்கோ வாங்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஸ்மார்ட் போனோட கம்பேரிசன் வரும்போது ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி, பில்டில் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே பிளாஸ்டிக் தான், ரெண்டுமே மேட் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்துருப்பாங்க, யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். வெயிட்னு பாத்தீங்கன்னா போக்கோ கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கும், 195 கிராம் வெயிட்டும் 8.7 mm கான திக்னஸோட கொடுத்துருப்பாங்க. அப்படியே விவோன்னு பாத்தீங்கன்னா 8.25 mm கான திக்னஸும் 187 கிராம் கான வெயிட்டும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் லைட் வெயிட்டா விவோ வந்து ஃபீல் ஆகும். அண்ட் ஓவராலா யூஸ் பண்ணதுக்கு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறது. ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸும் ஒரே மாதிரிதான் இருக்கும். கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா போக்கோல 3 கலர் இருக்கு, விவோல 2 இருக்கு. எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓவரால் பில்ட்ல ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அண்ட் குவாலிட்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா போக்கோ தான். ஏன்னா இங்க நமக்கு வந்து IP53 கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, கூடவே நமக்கு வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் வந்துருக்கு, டஸ்ட் ப்ரூஃபும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கார்னிங் ஒரு கிளாஸ் 3 கான ப்ரொடக்ஷனுமே வந்துருக்கு. கொஞ்சம் டியூரபிலிட்டி போக்கோல வந்து பெட்டர். அண்ட் விவோலான்னு பாத்தீங்கன்னா டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் போக்கோவை கம்பேர் பண்ணும்போது. போக்கோல பிராண்டிங்லாம் பெருசா போட்டு கேமரா பம்ப்லாம் கொஞ்சம் இதாக கொடுத்துருப்பாங்க, அந்த இது வந்து விவோல வந்து இருக்காது. நான் பர்சனலா டிசைனுக்கு விவோவை தான் சூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது விவோல ஸ்னாப் டிராகன் 695, போக்கோல டைமென்சிட்டி 810. இந்த ரெண்டு சிப்ல எது பெட்டர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்னாப் டிராகன் 695 தான் பெட்டர். ரெண்டுமே 6 nm தான், இருந்தாலும் ஸ்னாப் டிராகன் 695 இருக்க கோர்ஸ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே வந்து பவர்ஃபுல்லான கோர்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு விவோ கொஞ்சம் பெட்டர் ஆகும். கூடவே 120 Hz ரேட்டுமே இருந்தாலும் விவோல இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் வந்து விவோல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேமர்ஸ் எந்த ஸ்மார்ட் போனை ட்ரை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நான் இங்கே விவோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். ஓரளவு ரெண்டுமே நல்ல ப்ராசர் தான், ஆனால் கம்பேரிசன் வரும்போது விவோ கொஞ்சம் வந்து மேலே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட டிஸ்பிளே, டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா நமக்கு போக்கோல 6.6 inch IPS LCD பேனல், 90 Hz ரெசல்யூஷன் ரேட்டோட கொடுத்துருப்பாங்க. 90 Hz மட்டும் தான் மைனஸ் பாயிண்ட், மற்றபடி இங்கே ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்கு, DCI P3 கலர் கேமெண்ட் வந்து கொடுத்துருந்தாலும் டிஸ்பிளே பாப்பாய் காமிக்கும் கலர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு வைப்ரண்டான டிஸ்பிளே சொல்லலாம். பஞ்சோல் வந்து சென்டர்ல இருக்கனால பெரிய டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓரளவு மல்டி மீடியாக்கு எனக்கு ஒரு டிஸ்பிளே வேணுங்கிறவங்க போக்கோக்கு வந்து போகலாம், ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும். அப்படியே விவோன்னு பாத்தீங்கன்னா பெரிய குறைச்சல்லாம் கிடையாது, இங்கேயும் அதே டிஸ்பிளே தான், 6.58 inch ஃபுல் HD பிளஸ் IPS LCD, 120 Hz கேமர் கண்டிப்பா இந்த டிஸ்பிளேக்கு மூவ் ஆயிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மைனஸ் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது, வாட்டர் டாப் மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பிசினஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டரா இருக்கும். அண்ட் ஓவராலா ரெண்டு போன்ஸ்லயுமே ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து இருக்கு. மல்டி மீடியா தான் எனக்கு வேணுங்கிறவங்க போக்கோக்கு போகலாம், கேமிங் வேணுங்கிறவங்க T1 5G வந்து போகலாம். ரெண்டுமே ஒரு சாலிடான டிஸ்பிளே தான். நெக்ஸ்ட் கேமராஸ், கேமராஸ்னு பாத்தீங்கன்னா ரெட்மியில வந்து 50 MP பிரைமரி, 8 MP அல்ட்ரா வைட், ரெண்டு கேமரா தான், ரெண்டுமே நல்லா ஷார்ட்ஸ் இருக்கும், F1.8 அப்பச்சர். அப்படியே விவோன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் 50 MP தான், அதே சென்சார் தான், அதே அப்பச்சர் சைஸ் தான். ஆனா இங்க வந்து அல்ட்ரா வைட் போல 2 MP டெத்தும் 2 MP மேக்ரோவும் கொடுத்துருப்பாங்க. என்னைய கேட்டா ரெட்மியோட கேமராஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் வந்து என்னன்னா அல்ட்ரா வைட் அங்க லென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த டெத்து மேக்ரோங்கிறது பேஸ்ட் தான், அல்ட்ரா வைட் தான் வந்து எப்பவுமே பெஸ்டா இருக்கும். அண்ட் செல்ஃபின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே 16 MP தான் வந்துருக்கு. கேமராஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு போன்ஸுமே நல்லதா பெர்ஃபார்ம் வந்து பண்ணும். T1 5G இருக்க கேமராஸும் நல்லா இருக்கும், போக்கோல இருக்க கேமராஸும் நல்லா இருக்கும். இங்க அல்ட்ரா வைட் இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் 4K ரெண்டுத்துலயுமே சப்போர்ட் வந்து கிடையாது. ஓரளவு கேமராஸ்க்கு நான் எந்த ஸ்மார்ட் போன சூஸ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே சூஸ் பண்ணலாம். அல்ட்ரா வைட் வேணும்னு நினைக்கிறவங்க போக்கோக்கு வந்து போயிடலாம். அண்ட் ஓவரால் மற்ற சேமா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட பேட்டரி லைஃப், பேட்டரின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே 5000 mAh பேட்டரி வந்துருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் போக்கோல 33 W, நமக்கு விவோ T1 5G 18 W தான் கொடுத்துருப்பாங்க. அதனால சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் பேட்டரி லைஃப் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லையுமே ஈக்குவலா வந்து இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். அண்ட் சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து விவோ வந்து பெட்டரா இருக்கு, ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி ஃபன்டச் ஓஎஸ் 12 வந்து ரன் ஆகுது. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், ஆண்ட்ராய்ட் 12 வந்து வருது, அப்டேட்ஸுமே வந்து ரெண்டு தருவாங்க. அதனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அப்படிங்கிற ரெட்மின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 பழைய ஓஎஸ் வந்து ரன் ஆகுது, மற்றபடி MIUI 12.5 வந்து வரப்போகுது. இதுக்குமே ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்ல தருவாங்க, இருந்தாலும் பாக்ஸ்ல வரது ஆண்ட்ராய்ட் 11 தான்.
ஓரளவு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுமே குறை இல்லாம கொடுத்துருப்பாங்க. ப்ளோட்வேர் ஆட்ஸுமே ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயும் பார்த்துக்க சான்சஸ் அதிகமாவே வந்து இருக்குது. போக்கோ யூஏல பெருசா கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓரால் சாஃப்ட்வேர் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கு, பட் விவோ ஆண்ட்ராய்ட் 12 ஒரு அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் ரேம் வேரியன்ட் வரும்போது நமக்கு ரெண்டு போன்ஸுமே மூணு வேரியன்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா விவோன்னு பாத்தீங்கன்னா 4128, 6128, 8128 வருது. போக்கோன்னு பாத்தீங்கன்னா 464, 6128, 8128 வேரியன்ட் வந்து வருது. பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 4128, இங்க 464 தான். அதனால அதை கன்சிடர் பண்ணிக்க முடியாது. 6128 பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலான பிரைஸ்ல இருக்கு. இப்ப எந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நான் பர்சனலா விவோ T1 5G தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கான ரீசன், 15,000 நீங்க வந்து 128 GB ஸ்டோரேஜ் வந்து கிடைச்சிடும். ரேம் 4GB ரேம் ஈக்குவல் தான் நமக்கு போதும். 4GB ரேம் எக்ஸ்டெண்டட் ரேம் ஆப்ஷனும் தராங்க, அது ஓரளவுக்கு யூசபிள் வந்து ஆகும். அதனால விவோ T1 5G பேஸ் வேரியன்ட் வந்து நமக்கு ஓகே நான் சொல்லுவேன். 4128 15,000 ஒரு நல்ல டீல்னு சொல்லுவேன். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு குவாலிட்டி கேமராஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பில்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக கொடுத்துருப்பாங்க. 120Hz ரேட் கேம்ஸ்ல நல்ல நமக்கு ரிலேஷன் கிடைக்கும். அதனால விவோ T1 5G ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் போக்கோ M4 5G கம்பேர் பண்ணும்போது அப்படிதான் வந்து சொல்லணும். பட் ஆனால் போக்கோலையும் ஒரு சில எட்ஜஸ் வந்துருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் போக்கோஸ்லேயுமே வந்துருக்கு. உங்களுக்கு மல்டி மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், போக்கோ ஒரு ஃபோன் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போக்கோ M4 Pro 5G வந்து சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் T1 5G வந்து சூஸ் பண்ணலாம். T1 5G ரொம்ப ஒரு நல்ல ஸ்மார்ட் போனாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விவோல இருந்து ஒரு பக்காவான ஸ்மார்ட் போன். விவோ ஃபேன்ஸ் கண்டிப்பாக T1 5G வந்து சூஸ் பண்ணலாம், ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இவ்வளோ தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.